ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு வந்து இஎல் எட்டில் இருக்க போறோம் இருபத்தி ஆறு எடுத்து வச்சுக்கோங்க ஒன் ஒன்வர்டு பாருங்க சரியான விடையை நிற்கா இல்ல பாருங்க கூற்று என்ன கொடுத்துருக்காங்க உயிர் எழுத்துக்களில் ஐ என்பது ஐ எனவும் அவ் என்பதை அவ் எனவும் சீரமைத்தார் காரணம் சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று எண்ணினான்னு இருக்கா இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பாருங்க கூற்று காரணம் இரண்டும் சரினு இருக்கு பாத்தீங்களா

அடுத்து பாருங்க விடைக்கேற்ற வினாவை தேருகன்னு இருக்கா இதுக்கான ஆன்சர் பாருங்க பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது இருக்கு சோ இதுக்கான சரியான வினா என்னன்னா பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது ஆப்ஷன் ஆ இருக்கு பாத்தீங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க ஞானம் என்பதன் பொருள் யாதுன்னு இருக்கு ஞானம்னாலே நமக்கு ஆல்ரெடி ஞானம்னா என்னது அறிவு சோ ஆப்ஷன் ஏ நான் பாருங்க அறிவுன்னு இருக்கா அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம குருவினா பார்த்துருவோம் ஒன் வேர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் குருவினா பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்சர் இப்போ பார்த்துருவோம் பகுத்தறிவு என்றால் என்னன்னு இருக்கா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இரநூத்தி பத்துல இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் இரநூத்தி பத்து எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க பேஜ் நம்பர் இரநூத்தி பத்து எடுத்துட்டீங்கன்னா பாருங்க பகுத்தறிவுன்னு சொல்லிகட்டி பாருங்க இங்க ஒரு பாக்ஸ் இருக்கா அந்த பாக்ஸ் கீழே பாருங்க பகுத்தறிவுன்னு சொல்லி ஹெட்டிங் குடுத்திருப்பாங்க அதுல பாருங்க எச்ச இலையும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆக பாருங்க எச்ச பண்ணி பகுத்தறிவாகவும் நீங்க முடிவு பாத்தீங்களா வரைக்கும் குருவினா ஒன்னோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம குருவினா என்ன தாவோ தேஜிங் இன்னொரு பக்கம் என்ற எதை குறிப்பிடுகிறது என்று அப்படின்னு கேட்டிருக்காங்களா இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இருநூத்தி பதினெட்டுல இருக்கு சோ பேஜ் நம்பர் இருநூத்தி பதினெட்டு எடுத்து வச்சுக்கோங்க சோ எடுத்துட்டீங்கன்னா மேலே பாருங்க இங்க மேல நம் சொல்லி ரெண்டாவது ஒரு பேரஃப் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க நம் பார்வையில் படும் உருப்பொருட்கள் ஸ்டார்ட் ஆதா சோ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் பாருங்க பொருளுடையதாகவோ தாக்குவோம் நீங்க முடியுதா இது வரைக்கும் குருவினா ரெண்டோட ஆன்சர் ஸோ இந்த ரெண்டு பேரஃபுமே எழுதணும் நோட் பண்ணிக்கோங்க

பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்களா அதுல பஸ்ட் பாருங்க கமுகு மரம்னே ஸ்டார்ட் ஆகும் சோ அந்த கமுகு மரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுல இருந்து உயர்த்தியதுன்னு நீங்க முடிவு பாத்தீங்களா இது வரைக்கும் குருவினா மூணோட ஆன்சர் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் சின்ன கொஸ்டின் தான் நோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம் நாலாவது டூ மாதிரி பாருங்க யசோதர காவியத்தின் பாட்டுடைய தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்களா இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா நான் கிட்ட எழுதிருக்கேன் இதை மட்டும் எழுதினா போதும் அவந்தி நாட்டு மன்னனாக யசோதரன் சோ இவ்வளவுதான் ஆன்சர் அவந்தி நாட்டு மன்னனாக யசோதரன் இதை மட்டும் எழுதினா போதும் நோட் பண்ணிக்கோங்க நாலாவது டூமொர்க் பார்த்தீங்கன்னா யசோதர காவியத்தின் பாட்டுடைய தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் அவந்தி நாட்டு மன்னன் ஆகி யசோதரன் மட்டும் எழுதினா போதும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்ப நம்ம லாஸ்ட் டூமோர்க் பார்ப்போம் அசை எத்தனை வகைப்படும் அவை அவைன்னு கேட்டிருக்காங்களா இதுக்கான ஆன்சர் நான் எழுதிருக்கேன் பாருங்க அசை இரு வகைப்படும் அவை நேரசை நிறையசை ஆகும் சோ நோட் பண்ணிக்கோங்க வீடியோவை பாஸ் பண்ணி நம்ம டூ மார்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ சிறுவினாலின் சிக்கனம் குறித்த பெரியாரின் கருத்துக்களை இன்றைய நடைமுறையோடு தொடர்பு படுத்தி எழுதுகன்னு இருக்கா இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் பதிமூணையும் பதினாலயும் இருக்குமூணு எடுத்து வச்சுப்போம் பாருங்க பேஜ் நம்பர் பதிமூணு எடுத்துக்கோங்க எடுத்துட்டீங்கன்னா சிக்கனம்னு சொல்லி ஹெட்டிங் குடுத்திருக்காங்க பாருங்க இங்க ஒரு பாக்ஸ் குடுத்திருக்காங்களோ அதுக்கு மேல பாருங்க சிக்கனம்னு சொல்லி ஹெட்டிங் குடுத்திருப்பாங்க சோ அதுல இந்த சிக்கனத்தில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஹெட்டிங் போர்டுட்டு இந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பேஜ் பாருங்க அடுத்த பேஜ்ல இங்க பாருங்க என்றார் அப்படின்னு சொல்லி முடியுது பாருங்க இது வரைக்கும் சிறுவினா ஒன்னோட ஆன்சர் அதாவது அந்த பேராட எண்ட்லதான் இருக்கு

பாடலின் பொருள்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க சோ அந்த பாடலின் பொருள்ல இந்த பாருங்க ஒருன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க அதாவது ஒரு செயலை செய்வதென்றால் அப்படின்னு சொல்லி இருக்கா சோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சோ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பேரா முடியுது பாத்தீங்களா நன்னெறியினை காக்க வேண்டும் முடியுது பாருங்க இது வரைக்கும் சிறுவினா ரெண்டோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க எதில ஸ்டார்ட் பண்ணனும் இந்த பாடலின் பொருள்ல ஒரு செயலை செய்வதென்றான்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இதோட லாஸ்ட் பாருங்க நன்னெறினே காக்க வேண்டும் சொல்லிங்க முடிது பாத்தீங்களா இது வரைக்கும் சிறுவினா ரெண்டோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்ப நம்ம சிறுவினா மூணு பார்ப்போம் சிறுவினா மூணு என்ன கேட்டிருக்காங்க பிற இலக்கியங்களை தலைவி எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்களை குறிப்பிடுகன்னு இருக்கா இதுக்கான ஆன்சர் இப்ப நம்ம பார்ப்போம் அடுத்து நாலாவது சிறுவினா பாருங்க யசோதர காவியம் வெளிப்படுத்தும் வாழ்க்கை நெறிகளை திருக்குறளுடன் ஒப்பிட்டு எழுதுகன் இருக்கா இதுக்கான ஆன்சர் இப்ப நம்ம பாத்துருவோம் மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் மேற்கொண்ட சீரமைப்புகளை இருக்கா பேஜ் நம்பர் பன்னெண்டு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க பேஜ் நம்பர் பன்னெண்டு எடுத்துட்டீங்கன்னா மொழி இலக்கியம் சொல்லி ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா சோ இதுல இருந்து தான் என்னதான் போறோம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஒரு மொழியின் என்றார் சொல்லி முடிதா இது வரைக்கும் நெடுவினா ஒன்னோட ஆன்சர் இதுல ஸ்டார்ட் பண்ணி இந்த மொழி இலக்கியத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த பேராவோட எண்டு முடிது பாருங்க என்றார் சொல்லி முடிதா இது வரைக்கும் நெடுவினா ஒன்னோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம நெடுவினா ரெண்டு பாப்போம் நெடுவினா ரெண்டு என்ன கேட்டிருக்காங்க மொழியின் விரல் பிடித்து நடக்க படகி கொண்டு இருக்கும் தன் மகனுக்கு நான் முத்துக்குமார் எழுதியுள்ள கடித செய்திகளை தொகுத்து எழுதுகன்னு இருக்கா இதுக்கான ஆன்சர் இப்போ நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம மூணாவது நெடுவினை பார்ப்போம் வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கமுகுமரம் வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறாருக்கா பேஜ் நம்பர் இருநூத்தி பதினைந்து எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க பேஜ் நம்பர் பதினஞ்சு எடுத்துட்டீங்கன்னா பாடலின் பொருள்னு இருக்கா சோ அதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கமுகு மரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் முடிது பாருங்க போடுகிறதுன்னு சொல்லி முடியுது அதாவது இந்த எல்லாமே எழுதணும் இதுல இருந்து இது வரைக்கும் எழுதணும் சோ இதுதான் நெடுவினா மூணோட ஆன்சர் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்டு முடிது பாருங்க போடுகிறதுன்னு இது வரைக்கும் படிக்கணும் சோ நோட் பண்ணிக்கோங்க இதுல இருந்து இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க இது நெடுவினால பெருசாதான் இருக்கும் ஏன்னா எயிட் மார்க் கொஸ்டின்னால அதிகமா தான் கொடுத்துருப்பாங்க நீங்க எல்லா பாயிண்ட் மிஸ் பண்ணாம எழுதணும்